சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகள் இன்றளவும் இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை உலகறிய செய்த விவேகானந்தருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். உத்வேகத்தையும் ஆற்றலையும் அளிக்கும் சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகள் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு சாதிக்கும் எண்ணத்தை தூண்டும் உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வருகிற 14ஆம் தேதி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் தொடங்குவதாக இருந்தது. அங்குள்ள ஹட்டா காங்ஜெய் பூங்கில் உள்ள அரண்மனை மைதானத்திலிருந்து யாத்திரையை தொடங்க அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த கோரிக்கையை அம்மாநில அரசு மறுத்துவிட்டது. அதற்கு பதிலாக மாற்று இடத்தை தேர்வு செய்து யாத்திரையை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் யாத்திரையை மணிப்பூரின் தௌபால் மாவட்டத்தில் இருந்து தொடங்க உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் கேஷம் மெகா சந்திரா அறிவித்துள்ளார். தில்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிங், என் டி குப்தா மற்றும் சுஷில்குமார் குப்தா ஆகியோரின் பதவிக்காலம் வருகிற 27ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து இந்த பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிட கடந்த 9ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது. ஆம் ஆத்மி கட்சியின் 2வது முறையாக சிங் மற்றும் என் டி குப்தா ஆகியோரையும், சுஷில் குப்தாவுக்கு பதிலாக தில்லி மகளிர் ஆணைய முன்னாள் தலைவர் சுவாதி மாலிவாலையும் வேட்பாளராக அறிவித்தது. வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதி இன்றுடன் முடிவடையும் நிலையில், வேறு எந்த வேட்பாளரும் மனு தாக்கல் செய்யாததால் ஆம் ஆத்மியின் 3 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மற்றும் தனியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் என்றும், அதன் பிறகே மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து அந்தமானுக்கு செல்லும் வழியில் மாயமான விமானப்படை விமானத்தின் பாகங்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் பறந்தபோது அந்த விமானம் மாயமானது. தேடுதல் பணியில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் விமானத்தில் பயணித்த 29 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவன நீர்மூழ்கி வாகனம் சமீபத்தில் பதிவு செய்த படங்களை ஆய்வு செய்ததில், சென்னை கடற்கரையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் காணாமல் போன AN-32 விமானத்தின் பாகங்கள் கிடப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் ஆதாரங்கள் திருத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு 25 நாட்களை கடந்த நிலையில் பல இடங்களில் மழை நீர் மற்றும் குப்பைகள் அகற்றப்படவில்லை என கூறி, தூத்துக்குடி மாநகராட்சியில் 60 வார்டுகளிலும் பாஜக சார்பில் இன்று தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா ஆகியோர் இந்த தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தனர். சுமார் 3000 பேர் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் 1000 முதியோர்களுடன் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாவட்ட முதியோர்கள் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் சார்பில் குயவன்குடி பகுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கானி பங்கேற்று முதியோர்களுக்கு பொங்கல் வழங்கி பண்டிகை வாழ்த்து தெரிவித்தார். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரே விழா பொங்கல் விழாதான் என்று தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். விழாவில் சுற்று வட்டாரங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து
புதிய ஆயக்கட்டு இடது பிரதான கால்வாய் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் பொருட்டு நாளை முதல் வருகிற ஏப்ரல் 22ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 70 கன அடி தண்ணீர் வீதம் 604.80 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் உள்ள 9600 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என நீர்வளத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து கமிட்டி அமைத்து நடத்த கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி இணைந்து நடத்த எந்த தடையும் இல்லை என்றும், போட்டியின் போது தனி நபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ எந்தவித பிரச்சினை இடையூறு செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது இடையூறு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அவர் நீதிமன்றத்தில் சரணடைய அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை பற்றி அவதூறு கூறுவதை எதிர்த்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடரப்பட்ட வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க விலக்களிக்கப்பட்டு வழக்கறிஞர் ஆணையர் மூலம் அவரது சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதன்படி கடந்த 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் சாட்சியங்களை பதிவு செய்த வழக்கறிஞர் ஆணையர் கார்த்திகை பாலன் இன்று அது தொடர்பான அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். விரைவில் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை நடைபெற உள்ளது. FTTH ஃபைபர் இணையதள தொழில்நுட்ப சேவையில் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்டம் முன்னணியில் உள்ளதாகவும், வாடிக்கையாளர்களுக்கு வரையறையற்ற அதிவிரைவு டேட்டா மற்றும் பேசும் வசதியை நல்ல சேவை தரத்துடன் வழங்கி வருவதாகவும் BSNL தமிழ்நாடு வட்ட தலைமை பொது மேலாளர் தமிழ்மணி தெரிவித்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பொங்கல் விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு தனது வாழ்த்துச் செய்திகளை அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வில் முதன்மை பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா, முதுநிலை பொது மேலாளர் கீதாஞ்சலி, பாரத் மெட் முதன்மை பொது மேலாளர் சந்திரசேகர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பொங்கல் விடுமுறை நாட்களை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக வருகிற 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும், காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மற்றும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் உரையுடன் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. இன்று முதல் வருகிற 19ஆம் தேதி வரை தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நிலையில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று பிரதமர் மோடி ஆற்றிய உரை மாணவ மாணவிகளுக்கு காணொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேரு யுவ கேந்திரா அமைப்பு சார்பில் கள அலுவலர் ராமச்சந்திரன் தலைமையில் பேராசிரியர்கள் மாணவர்கள் விவேகானந்தர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தமிழ் பண்பாட்டை வலியுறுத்தும் வகையில் மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்தியாவின் எல்லைப்பகுதிகள் வழியாக எதிரி நாடுகளிலிருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவலை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் இந்திய ராணுவத்தினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலின் போது இந்திய ராணுவ வீரர்களின் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் ட்ரோன்களை பயன்படுத்தி AK-47 ரக துப்பாக்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்துவது, எதிரிகளின் இலக்குகள் மீது கையெறி குண்டுகளை வீசுதல் மற்றும் போர்க்களத்தில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்களை வழங்குதல் போன்ற தொழில்நுட்ப பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, கொல்கத்தா, ஒரிசா, பாரதி, விசாகப்பட்டினம் ஆகிய 5 துறைமுகங்களைச் சார்ந்த அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக அணியும் ஒரிசா பாரதீப் துறைமுக அணியும் மோதின. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரி விகாஸ் நாயர் IRS கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கினார்.
இதில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக ஆணையர், மூத்த துணைச் செயலாளர் வித்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இரு நாடுகளுக்கும் இடையே 2 ஆண்டுகாலமாக போர் நீடித்து வருவதால் இரு தரப்பிலும் ஏராளமான உயிர் மற்றும் பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டு வருகின்றன. உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுதம் மற்றும் நிதியுதவியை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை பயன்படுத்தினால் ரஷ்யா அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் என அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் டிமிட்ரி தலைவர் மெத்வதேவ் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் வருகிற 18ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.